வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் கலி மலையாள திரைப்படத்தினுடைய வீடியோ அம்சத்தை பார்க்க போகிறோம். கலி அப்படின்னா பெரும் கோபம் அப்படின்றதுக்கு பேர் கலி, த ரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் வந்து துல்கர் சல்மான் வந்து சார்லிக்கு அப்புறம் வந்து லீட்ஸ் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி பேரா வந்து சாய் பல்லவி, இந்த பிரேம மெகா ஹிட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க சாய் பல்லவி வந்து இந்த படத்தில் வந்து லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து சமீர் தாஹிர் வந்து இயக்கிருக்கிறார். எனக்கு வந்து இவர் வந்து எனக்கு எப்போ பிடிக்கும்னா, எனக்கு வந்து பிக் பி திரைப்படத்தினுடைய சினிமோடகிராஃபி எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மலையாளத்தில் இப்படி ஒரு ஸ்டைலான ஒரு மேக்கிங்கு, அந்த ஸ்லோ மோஷன்ஸு, அதுக்கான ஆங்கிள்ஸு, கம்போசிஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து சமீர் தாஹிர் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு உண்டு. ஸோ ஏன்னா அந்த மலையாள படத்தில் இப்படி ஒரு ஸ்டைல் ஆஃப் மூவியை நீங்கள் பார்த்தே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பெங்களூர் நாட்கள் சினிமாட்டோகிராஃபர், இதை விட இவர் வந்து சப்பா குருஷோட டைரக்டர். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி நீல ஆகாஷம், அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா மனித உணர்வுகளை மிக அழகாக செல்லுலாயில் கொண்டு வர்ற வித்தை வந்து சமீர் தாஹிருக்கு உண்டு. ஸோ கலி திரைப்படத்தில் அது வந்து சாத்தியமாகியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பாக கலி திரைப்படத்துடைய கதை நான் பார்த்துடலாம். துல்கர் சித்தார்த் அண்ட் அஞ்சலி சாய் பல்லவி ரெண்டு பேருமே வந்து லவ்வர்ஸ். காலேஜ் படிக்கிறப்ப வீட்டுக்கு எதிர்ப்பில் வந்து அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. துல்கர் வந்து ஷார்ட் டெம்பர், ஒரு சின்ன வயசுலேருந்து பயங்கர ஷார்ட் டெம்பர். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எமோஷனல் ஆவார், பயங்கரமாக கோவப்படுவார். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, எப்பவுமே ஷார்ட் டெம்பர் வந்து என்னென்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சில நேரத்தில் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலில் எடுத்துகிட்டு போய் விட்டுடும். அந்த சிக்கலில் எடுத்துகிட்டு போய் விடுறதுனால என்னாகும்னா, நம்மளால் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ இதில் வந்து என்னதான் மனமொத்த தம்பதிகளான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து சாய் பல்லவி அண்ட் துல்கர் இருந்தாலும், துல்கருடைய ஷார்ட் டெம்பர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பிரிவுகளை சந்திக்க வைக்கிது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வைக்கிது. அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையான்றதா கலி திரைப்படத்துடைய கதை. துல்கர் இவர் வந்து சார்லிக்கு அப்புறம் வந்து இந்த படம், இந்த படத்தோட போஸ்டர்ஸ் வந்து ரெண்டு பேருடைய பேர் போஸ்டர்ஸ் வந்தப்போ இந்த படத்து மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த இதில் வந்து துல்கர் வந்து ஷார்ட் டெம்பருக்கான அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. மிக முக்கியமாக இந்த தியானம் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் வந்து லோன் கேட்குறப்ப அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிறப்ப அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சாய் பல்லவி பிரேமம்க்கு அப்புறம் வந்து அவங்க வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸில் புடவை காட்டன் சாரி கூட கொடுத்துட்டு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வராங்க. துல்கரோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, மலையாளம் பேசி நடிச்சிருக்கிறாங்க, நிறைய காட்சிகள் வந்து ரசிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷோபின் சாகிர், அவர் வந்து மகேஷின் பிரதிகாரத்தில் கலக்கினார். இந்த திரைப்படத்தில் வந்து அவருக்கு வந்து பெரிய வேலைகள் இல்லாட்டாலும் கூட அவர் வர்ற காட்சிகள் வந்து ரசிக்க வைக்கிதுன்னே சொல்ல முடியும். அதன் பிறகு வந்து செம்மன் வினோஸ் ஜோஸ், அவர் வந்து பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளிவந்த டார்வின் என்ற பரிணாமம் படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு லாரி டிரைவர் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மேனரிசமும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட பெஸ்ட் சீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதில் வந்து இந்த ஷார்ட் டெம்பர் பீப்புளெலாம் வந்து என்னென்னா, சின்ன சத்தம் வந்தாலும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு மனசுக்கு ஒப்பாத ஒரு விஷயங்கள் நடந்தாலே பயங்கரம். அதெல்லாம் மிக அழகாக இந்த திரைப்படத்தில் மாண்டேஜ் காட்சிகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த மாண்டேஜஸில் வர ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறதுல வந்து அவர் வந்து தடுமாறுறதும் சாய் பல்லவி வந்து அதை சரி பண்ணி, ஏன்னா ஷார்ட் டெம்பர் கேரக்டருக்கு வந்து கூட இருக்கிற பேர் மட்டும்தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் அவங்களை புரிஞ்சிக்க முடியும். அவன் கத்துவான் கொள்ளுவான், அவன் நல்லவன், அவன் வந்து கோவப்படுவான், ஆனால் திரும்ப வந்து பேசுவான், அவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வைக்கிறது கூட இருக்கிற ஒய்ஃபோ இல்லை காதலியோ இல்லை வந்து ஃப்ரெண்டோ தான் அது மாதிரி இருக்க முடியும். ஸோ இதில் வந்து சாய் பல்லவி அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் பெஸ்ட் சீன் அப்படின்னு நான் சொன்னால், வீட்டுக்கு வந்ததுமே வந்து சிப்ஸ் அவங்க மரம்னு சாப்பிட்டுருப்பாங்க கரகரனாக கடிச்சு. ஸோ அது வந்து வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். ஒரு தட்டி விட்ருவார், தட்டி விட்டுட்டு அவள் ஐயோ ஒரு சாதா சிப்ஸுக்கு வந்து நம்ம வந்து கோவப்பட்டோமே தட்டி விட்டோமே அப்படின்ட்டு அவள் மேலே கிடக்கிற சிப்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றுனா கொடு கொடு. அந்த பொண்ணு வந்து அதை வந்து மறுக்க மறுக்கமனு கடி, அதே சத்தம், எந்த சத்தம் வந்து கோவத்தில் வந்து தட்டி விடப்பட்டதோ அதே சத்தத்தை வந்து அந்த பொண்ணு வந்து திரும்ப வந்து ரியாக்ட் பண்ணி அந்த சிரிப்போடு பண்ணும்பொழுது அது வந்து ஒரு லவ்வபுளான ஒரு சீனுக்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம். அப்புறம் வந்து இதில் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கோர் பண்ணுற இடம் வந்து துல்கருக்கு வந்து அந்த தியானம் பண்ணுற இடம் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுற இடம்னு சொல்லுவேன். அதை விட இயலாமையாக கையில் காசு இல்லை அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இந்த மாதிரி ஷார்ட் டெம்பருக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து லாக்கிற மாதிரி ஷார்ட் டெம்பருக்கு வந்து பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று நடக்கும். ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன ஷார்ட் டெம்பராக இருந்தாலும் நீங்கள் அடங்கி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் வந்து இந்த பர்ஸில் வந்து பணம் இல்லாத ஒரு மேட்டரில் வந்து ஒரு அற்புதமாக துல்கருடைய ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டாஸ்டிக்காக
பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த கிஃப்ட்டு கொடுத்த அந்த மேனேஜர் யாருன்ட்டு அதை பார்க்குறப்ப சாய் பல்லவியோட ரியாக்ஷன்ஸ் வந்து மாவலஸ். எப்படி சொல்கிறதுன்னா, இவ தானே அது அப்படின்ற மாதிரி. அதன் பிறகு இதுக்காக இப்படி வழிஞ்ச அப்படின்ற மாதிரி. அதுமேட ஏஜ் ரொம்ப அதிகம் இருக்கு முன்னாடி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இந்த காட்சிகள்லாம் சாய் பல்லவி ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணுற இடம். இன்னொன்று, இன்டர்வல் வரலையும் வந்து இந்த திரைப்படம் அந்த 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 கண்டென்ட்டை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் மைனஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் வரலையும் அந்த எடுத்த சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்குது. இன்டர்வலுக்கு பிறகு லேகான காட்சிகள், ஒரு சீனில் அந்த ஒரு சீனை வச்சுக்கிட்டே வந்து லேகாக வந்து லாரி ஓடுறது திருத்துறதுன்ற மாதிரியாகவே இருக்கிறது வந்து அயற்சியை கொடுக்குது. இந்த ஸ்கிரிப்டு என்னை பொறுத்தவரையிலையும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு மூணு திரைப்படத்திற்கு இன்டர்வலுக்கு பிறகு வேறு வந்து சுவாரஸ்யமான காட்சிகள் இருந்திருந்தால் இந்த திரைப்படம் அடுத்த கட்டத்திற்கு சென்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீலாகாஷம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கதையே இருக்காது, அவன் மன உணர்வுகளை சொல்கிறான். இதுலேயும் மன உணர்வுகளை சொல்லியிருந்தாலும் கூட இன்டர்வலுக்கு பிறகு அந்த ஹோட்டல் லாரி காரு ஏடிஎம் இந்த சுற்றியே வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே போகிறது வந்து ஒரு பெரிய லேக்னு சொல்லலாம். பட் எனிவே, ஒரு ஷார்ட் டெம்பர், அவனுக்கான பிரச்சனை, அவனுக்கான பிரேக்கிங் பாயிண்ட், அதுலேருந்து அவன் எப்படி மீண்டு வரான் அப்படின்றது வந்து சொன்னாலும் கூட, இது வந்து இந்த ஒரு முழுநீள திரைப்படத்திற்கு இது போதுமானதல்ல. வி நீட் சம்திங். ஏன்னா ரெண்டு ஹிட்டு கொடுத்தவங்க சார்லி அண்டு பிரேமம் கொடுத்த ரெண்டு பேரும் ரெண்டு பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இது வந்து பூர்த்தி செய்யலை அப்படின்னு சொல்லலாம். எனிவே, பட் ஒரு ஃபீல் குட் ஒரு நிறைவை வந்து இந்த படம் வந்து இப்போ கதாபாத்திரங்கள் நம்மளுக்கு கொடுக்குதுன்றது மறுக்க முடியாது. இந்த திரைப்படத்துக்கு சினிமாவோட ரெஃபர் கிரீஷ் கங்காதரன் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அந்த பூனை வர்றதும் அந்த மீன் எடுத்துன்னு போகிறப்ப அந்த பூனை பின்னாடியே வர்ற அந்த ஷாட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஷாட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபஸ்ட் எடுத்துமே எனக்கு அந்த சீன்ஸ் வந்து கம்போசிஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் வந்து கோபி சுந்தர் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு வந்து எடிட்டிங் வந்து வேக் ஹர்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இந்த திரைப்படத்திற்கு பின்பகுதியில் கொஞ்சம் சீன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இந்த திரைப்படம் வந்து இன்னும் அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கும்ன்றது ஜாக்கி சினிமாசனுடைய அபிப்பிராயம். எனவே இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.75. வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நன்றி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.